வேற ஒரு வீட்ல இருந்து வந்திருந்தாலும் ஏதோ இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு மாதிரியே எல்லாருக்கும் நெருக்கமா இருக்கியம்மா. உன்னை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்பவும் இப்படியே இருக்கணும் சரியாம்மா? அம்மா, காலையில என்ன டிஃபன் செய்ய போறோம்? என்ன காய்கறி எல்லாம் நறுக்கணும்னு சொன்னீங்கன்னா நானே பண்ணிடுறேம்மா. என்னாச்சுமா, ஏன் அப்படி பாக்குறீங்க? வழக்கமா என்ன எப்படி கூப்பிடுவ? அத்தை. ஆமா, ஏன் இன்னைக்கு திடீர்னு இப்படி கூப்பிடுற? என்னம்மா, நான் உங்களை அம்மானு கூப்பிட கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வழக்கமா எப்படி கூப்பிடுவியோ அப்படியே கூப்பிடு, போ. இந்த மாதிரி கூப்பிடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சித்ரா, எதுக்கு திடீர்னு நீ அவங்கள அம்மானு கூப்பிட்ட? ஏன், அவன் மட்டும் அம்மானு அம்மானு கூப்பிட்டு சீனை போடுவா, நான் மட்டும் பாசமா அம்மானு கூப்பிட கூடாதா? நான் கூப்பிட்ட மட்டும் காதுல கொலவி கொட்டின மாதிரியா இருக்கும்? சித்ரா, அவ வேற நீ வேற, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? உனக்கு உடம்புல கோடு இருக்குன்னு பூனை அதை பார்த்துட்டு தான் உடம்புல சூடு போட்ட மாதிரில இருக்கு. அவன பெரிய புலியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ வெறும் பூனை தான். ஆனா நான் பூனை கிடையாதுக்கா, புலிங்கிறத நிரூபிக்கிற அக்கா. ஆனா நீங்களும் அவ பக்கம் தான் சப்போர்ட் இல்ல. நடக்கட்டும் நடக்கட்டும், பாத்துக்கிற. அக்கா சொல்ல அபி. நான் ஒரு பெட் கட்டவா? பெட்டா? என்னம்மா சொல்ற நீ? இந்த செகண்ட் நீங்க உங்க ஹஸ்பண்ட பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, கரெக்டா? எப்படி சொல்ற? அவர் கரண்ட் பில்லு கட்டாத விஷயத்துல இருந்து நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க முகத்துல எப்பவும் ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சண்டைக்கு அப்புறம் அந்த சிரிப்பே இல்லை. ஏதோ சின்ன குழந்தை மாதிரி எதை பார்த்தாலும் ஆசையா அதிசயமா பாப்பீங்க. அந்த வெகுளித்தனம் உங்க முகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. வருத்தம் தாமா, ஆனா நான் வருத்தப்பட்டு என்ன ஆக போது? என் வாழ்க்கை விடியவா போது? அக்கா, ஏன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசுறீங்க? எல்லா நேரத்திலும் நீங்க தானே பாசிட்டிவா இருப்பீங்க. எனக்கு கூட இந்த வீட்டுல ஆரம்பத்துல நீங்க தானே ஆறுதலா இருந்தீங்க. உங்க முகம் வாடி போயிருக்கிறத பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. என்னை விட அபி, எப்படியாவது பொழைச்சுப்பேன். ஒருவேளை உழைச்சுதான் பொழைக்கணும்னு ஆச்சுன்னா இந்த வீட்டுல செய்யற வேலைய ஒரு நாலு வீட்டுக்கு செஞ்சு ஏதோ என் வயித்துக்கு சம்பாதிச்சு சாப்பிட்டுருவேன். ஆனா என் பொண்ணு அவளை நினைச்சாதான். அக்கா, அக்கா அழாதீங்க. ஐயோ அக்கா, ஐயோ ப்ளீஸ் அழாதீங்க அக்கா, சொல்றத கேளுங்க, அழாதீங்கக்கா. என்னால முடியல அபி, நைட்டெல்லாம் தூக்கம் வரமாட்டேங்குது. என் பொண்ணு முகந்தா என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. என்னை எப்படிமா வளர்க்க போற, எப்படி என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு அவ கேக்குற மாதிரி என் கனவுல வந்துட்டே இருக்கு. அக்கா, இதை சரி பண்ணிடலாம்க்கா. அதான் எப்படின்னு எனக்கு தெரியலையம்மா. இந்த மனுஷன் மாறவே மாட்டாரு அபி, வேலைக்கும் போக மாட்டாரு, எங்களையும் காப்பாத்த மாட்டாரு. எனக்கும் படிப்பெல்லாம் பெருசா இல்லம்மா. இருக்கிற படிப்பை வச்சு நான் எந்த வேலைக்கு போவேன்? என் பொண்ணை எப்படி காப்பாத்துவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. பாத்துக்கலாம்க்கா, நிச்சயமா இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். பெத்த பொண்ணு அப்பா அம்மா உயிரோட இருந்தும் அந்த கிராமத்துல அனாதையா வளர்றான்.
நான் அவளை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவ என் முகத்தையே மறந்துட்டா. பக்கத்துல போனா யாரோ மாதிரி எழுந்து ஓடி போறா. போன்ல பேசுறப்ப சில நேரம் ஆண்டின்லாம் கூட கூப்பிடுறா. பெத்த பொண்ணு நம்மள அம்மான்னு கூப்பிடாம ஆண்டின்னு கூப்பிடுறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? நெஞ்செல்லாம் வேதனை முள்ளா குத்துதுமா. எங்க அப்பா அம்மாவுக்கும் அத்தை மாமாவுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உலகத்திலே பெரிய ஆனாத நானும் என் பொண்ணும் தான் இருப்போம். அக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாசிட்டிவா இருக்கிற நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க வீட்டுக்காரன் நீங்க தான்க்கா மாத்தணும். அதை விட்டுட்டு இப்படி விரக்தியா பேசினா எல்லாம் சரியாயிடுமா சொல்லுங்க? நானும் அவர்கிட்ட பேசாத பேச்சு இல்லம்மா. அவர் மானக்கேடா கூட கேள்வி கேட்டுட்டேன், ஒண்ணுமே அவர் மனசுக்குள்ள நுழைய மாட்டேங்குதே. வேலைக்கு போகாம வெட்டி சாப்பாடு சாப்பிடுறதுல அவருக்கு எந்த கவலையுமே இல்ல. பொண்டாட்டி சொல்லிக்கே ரோஷம் வராத மனுஷன் வேற யார் சொல்லி கேட்க போறான்? இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி திட்டுக்கெல்லாம் நல்லாவே பழகி இருப்பாங்க. பேசி எல்லாம் எதுவும் ஆக போறது இல்ல. செயல்ல செஞ்சுதான் அவங்கள திருத்தணும். எனக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணுமே புரியலம்மா. அக்கா இன்னையில இருந்து அவரை மாத்திர வேலையை நாம ஆரம்பிக்கிறோம். நாமளா? ஆமா, நீங்களும் நானும் தான். என்னமா சொல்ற? அவர் மாறுற வரைக்கும் அடுத்தடுத்த ஐடியாவா பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடி மேல அடி வச்சா ஆட்டுக்கல்லே நகரும்னு சொல்லுவாங்க. இவர் வெறும் மனுஷன்தானே, அடுத்தடுத்து பிளான் பண்ணி அவரை எப்படியாவது நகர வச்சிடலாம். என்ன பிளான் அபி சொல்லுமா? அவர் மாறுவார்னா நான் கண்டிப்பா செய்வேம்மா. அதையும் நீ ஒரு நாள் பண்ணி காட்டதான் போற. குடும்பமே தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் அண்ணன் கிட்ட உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னத்த பிரச்சனை? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் தெரிஞ்சவங்க நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? என்ன பிரச்சனையா இருந்தா நான் சரி பண்ண மாட்டேனா? நீயே சரி பண்ணிடுவியாப்பா. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் முடிச்சு காட்டுறேன். சொல்லுங்க என்ன பிரச்சனை? பூங்காவன் அண்ணன் கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு மனு எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா நீ படி. மனுவா? வெற்றி
வெற்றியிடம் இருந்து என் மகளை காப்பாற்றி தரும்படி பூங்காவன தன்னனிடம் கேட்டுக்கொள்கின்ற. படிச்சு இல்ல, எங்க பிரச்சனைய நீதான். உன்னை யாராலப்பா கேள்வி கேட்க முடியும்? உங்ககிட்ட வந்து யார் தான் நியாயம் பேச முடியும்? பேசினா அதை நீ காது கொடுத்து கேட்டுருவியா, இல்லை நீ அதுக்கு ஒரு நல்ல பதில் தான் தந்துருவியா? யார் சொன்னாலுமே நீ அடங்க மாட்டில்ல. அதான் பூங்காவன அண்ணன் சொன்னாலாச்சும் கேட்பேன்னு அவரை தேடி வந்தேன். எனக்கு 10 புள்ள கிடையாது, மச்சு வீடு இல்லை, லைன் கடை இல்லை, என் புருஷன் ஒரு குடிகார. நான் உழைச்சாதான்ப்பா எங்களுக்கு சாப்பாடு. நான் பெத்து வச்சிருக்கிறது ஒரு பொண்ணு, அவளும் வெற்றி வெற்றி நீ இவன் பின்னாடியே பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அவ என்னடானா இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கட்டுனா வெற்றியை தான் கட்டிப்பேன்னு கையில தாலியோட இப்ப வரைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த பாரு, என் பொண்ணு கல்யாணம் காட்சின்னு செட்டில் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா அவ மாட்டேங்கிறாளே, நான் என்ன செய்யறது சொல்லு. அது எப்படிங்க, அண்ணனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு? டேய் ஏங்கா, உங்க பொண்ணு ஆடுற ஆட்டத்துக்கு இவனாக்கா பண்ணுவான்? எனக்கு இப்ப யார் மேல குத்த சொல்றதுன்னு தெரியல, ஆனா என் பொண்ணுக்கு கண் நிறைஞ்சு கல்யாணம் பண்ணி பார்த்து அவ வீடு பெருகி குடும்பம் குழந்தை குட்டின்னு வாழணும்னு நான் நினைக்கிறது தப்பா? இவனும் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், அவளும் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. இப்படி குடும்பம் பெருகாம என் பொண்ணு கல்யாணமே பண்ணிக்காம தனி மரமா நின்னு வாழ்ந்து பட்டு போகணுமா? அவ தனி மரமா சாகிறத என் கண்ணால நான் பார்க்கணுமா? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. இத பாரு, ஒன்னா என் பொண்ணு கிட்ட நான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி இவன் செருப்பால் அடிச்சு அவளை துரத்தணும், அதுவும் பண்ண மாட்டேன்றான். இல்ல அந்த அபி பொண்ணு கிட்ட நான் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன் மன்னிச்சிருமான்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிருக்கணும், அதையும் பண்ண மாட்டேன்றான். இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு இவன் வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கு, ஆனா என் பொண்ணு கிட்ட அபி என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்றான். அவன் பொண்டாட்டி இல்லைன்னா நான் தானே அவன் பொண்டாட்டி, என் பொண்ணு சொல்லிட்டு தெரியறா? நான் அவளை பெத்த அம்மா, நான் இப்ப என்ன செய்யறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. கேள்விக்குறியாக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா தெரியற, அத நான் தப்புன்னு சொல்லலப்பா. ஆனா நீ என் பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? அத்த நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன கட்டிக்கன்னு உங்க பொண்ணுட்ட ஒரு தடவை கூட கேட்டதே கிடையாது. ஆனா என் பொண்ணு நீதான் வேணும்னு கடையா கிடக்குறாளே, அதுக்கான பதில தான் கேக்குறேன். வேணப்பா போதும், எல்லாம் போதும். பேசாம ஒண்ணு பண்ண, விஷம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், எனக்கும் என் பொண்ணுக்கும் உன் கையாலேயே ஊத்தி கொடுத்துரு, குடிச்சிட்டு நாங்க சந்தோஷமா செத்து போயிடுறோம், உனக்கும் ஒரு தொல்லை விழுஞ்சிடும். இத பாரு வெற்றி, நான் பெத்து வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு கால காலத்துல ஒரு நல்லது பண்ணணும். ஒண்ணு, நீ அவளை வேற கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி சம்மதிக்கவே இல்ல, அவகிட்ட இருந்து எங்கேயாச்சும் தூரம் விலைக்கு போயிடு. ரெண்டையுமே பண்ணாம பக்கத்திலே இருந்து என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குறது நியாயமான்னு நீயே சொல்லு. இத பாரு, நான் ஒரு தனி பொம்பளை, என்னால எவ்வளவுதான் போராட முடியும்? என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணாமையே செத்துட்டேன்னு வை, என் நெஞ்சு வேகாது. தழைய தழைய தாலி தொங்க என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி வாழணும்னு ஒரு சாதாரண அம்மாவா தான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்ச அதுக்கு உதவி பண்றியா? இல்ல, நாங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுறோம், அதுக்கப்புறம் நீ மட்டும் நிம்மதியாயிரு. நாங்க வாழறதா சாகிறதாங்கிற முடிவு உன் கையில தான் இருக்கு.
நந்தினி, நந்தினி, பொட்டி கூட. ஏமா, நந்தினி வீட்டில் இல்லை? இல்லை, உள்ளதான் படுத்திருக்காங்க. படுத்திருக்காளா? பகல தூங்க மாட்டாளேவா? அவங்களுக்கு ஃபீவர். ஃபீவரா? என்ன பண்ணுது நந்தினி? ஒண்ணுலங்க, தலை வலிக்குது. அபி தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல்னு சொன்னா. ரொம்ப குளிருதுங்க, முடியல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அப்பா வேற வீட்டுல இல்ல, டாக்டர்கிட்ட போனா காசு வேணுமே. உங்க அப்பா கிட்ட காசு வாங்கிதா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனானா? நிச்சயமா நான் வர மாட்டேங்க. ஏய் நந்தினி, என்ன பேசுற நீ? எனக்கு மான ரோஷம்லாம் இருக்கு. நீங்க என் புருஷன் தானே, எனக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு உங்களுக்கு இருக்குல்ல. ஆனா டாக்டர்கிட்ட போனா காசு வேணும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். மெடிக்கல்ல போய் காய்ச்சல்னு மருந்து கேட்டா தருவாங்க. அதை வாங்கிட்டு ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கிட்டு வாங்க. அதுக்கும் காசு வேணும்ல. என்கிட்ட எங்கெங்க காசு இருக்கு? புருஷனா லட்சணமா போய் வாங்கிட்டு வாங்க. ஐயோ, உடம்பெல்லாம் வலிக்குதே, என்ன செய்யறதுன்னு தெரியல, தலை வர வலிக்குது. காசுக்கு என்ன செய்யறது? மெடிக்கல்லையும் மளிகை கடையிலயும் கடன் சொல்லியாவது வாங்கிட்டு வாங்க. போங்க, என்னால ரொம்ப முடியலங்க. சரி நந்தினி. அவங்களுக்கு தலைவலி, பாவம் முடியாம படுத்திருக்காங்க. என்னது, ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லையா? என்னன்னு தெரியல. பாவம் அவங்களுக்கும் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, இப்ப அம்மா கிட்டயும் பணம் கேட்க முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த பொண்ணு கிட்ட காசு இருக்குமா? கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பார்ப்போம், தப்பு இல்ல. ஏமா என்ன? ஜிஜோ, ரொம்ப கோபமா இருக்க போட்டுக்கு. இதுகிட்ட கேட்க வேணாம்ப்பா. ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏதோ சொல்லாம அமைதியா இருக்கீங்க. ஒண்ணும் இல்லம்மா, நான் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு இனிமே அவர் விஷயத்துல உங்களோட மன உறுதி தான் ரொம்பவே முக்கியம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் வேகமா திருந்துவாரு. புரியுதா? புரியுது அபி, நல்லாவே புரியுது. அக்கா, நீங்க கொஞ்சம் பரிதாபப்பட்டாலே போதும். நம்ம வைஃப் நமக்கு நெருக்கடி தரமாட்டான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணாலும் முகத்தை பாவமா வச்சுக்கிட்டு காரியத்தை சாதிக்க பாப்பாரு, பாத்துக்கோங்க. ஐயோ வேணாம் அபி, எனக்கு என் வீட்டுக்காரர் தெரிஞ்சுனா மட்டும் போதும். ஆனா மளிகை கடைக்காரரு நீ சொன்ன மாதிரி செஞ்சிருவாரா? மளிகை கடைக்காரர் மட்டும் இல்ல, மெடிக்கல் கடைக்காரரும் நான் சொன்ன மாதிரிதான் செய்வாரு.
அதுலயும் அந்த மளிகை கடைக்காரரு நான் சந்தோஷமா செய்யறேன்னு சொல்லிட்டாரு. உங்க வீட்டுக்காரர் பொறுப்பு இல்லாம இருக்காருங்கிற வருத்தம் அந்த மளிகை கடைக்காரருக்கும் இருக்கும் போல. அதான் நம்ம சொல்றபடி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொந்த பந்த மாதிரி தானே பழகுறோம் அபி, அப்படிதான் சொல்லுவாரு. அக்கா உங்களுக்கு இதுல ஏதாவது வருத்தம் இருக்கா? எனக்கு என்ன அபி வருத்தம், என்கிட்ட போய் இப்படி கேக்குற? இல்ல இப்ப சொன்னீங்கல்ல உங்க வீட்டுக்காரர் நினைச்சா பாவமா இருக்குன்னு, அவர் போய் இப்படி எல்லாம் அவமானப்பட வைக்கிறோம், மனசு கஷ்டப்பட வைக்கிறோம்னு ஏதாவது வருத்தம் இல்ல ஏ மேல ஏதாவது கோவம்னு? ஜஜா என்ன அபி, காப்பாத்த வந்த தெய்வத்து மேல யாராவது கோவப்படுவாங்களா? ஏங்கா? இல்ல அபி, உலகமே என்ன கைவிட்டுருச்சுன்னு நினைச்சேன், நீதான் பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்லியிருக்க, நம்பிக்கை அந்த பக்கமா இருக்குன்னு எனக்கு ஒரு வெளிச்சத்தை காமிச்சிருக்க. உன் மேல கோவப்பட்டா என் வாழ்க்கை தானே அபி நாசமா போகும். என்ன இவ்ளோ புரிஞ்சுகிட்டதுக்கு தேங்க்ஸ்கா. சரி நான் உனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரவா? அக்கா என்ன நீங்க மறந்துட்டீங்களா, நீங்க இப்ப ஒரு பேஷண்ட், உங்களுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க பாட்டுக்கு டீ போட்டுட்டு இருக்கப்ப அவர் யதார்த்தமா வந்து பாத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், எல்லா பிளானும் வேஸ்டா போயிடும். ஆமால இங்க பாருங்க, இந்த டீ போடுறது காஃபி போடுறது இதெல்லாம் இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல உள்ள போங்க, போடுற டிராமாவை கரெக்டா பண்ணணும். உத்தரவு மகாராணி.